Hi friends, welcome to Jerome Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான மார்னிங் டிஃபன் தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா கேப்ப புட்டு. இந்த புட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா ஒரு கப் கேப்ப மாவு, துருவின தேங்காய், கொஞ்சமா உப்பு. இப்போ நம்ம ரெடி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பத்த வச்சிட்டு அதல ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சிரலாம். तनी सुटो को उप सेक ती नुक देव सुच इफ़ अड़ कड़ा वे कड़ा हीटान उन नम्बर अप ना वरतेपर मव कड़ा हीट आमक सेतको सेतु मव ना वास वर व ना वरक रोम सुड़नवश्यम लेसा वर्त अवस अड़पनल नम्बर ना वरक वरक अवे अन ना अफ पड़ी के மறுபடியும் அடுப்பு பத்த வச்சு அடுப்புல ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு அதுல தேவையான அளவு தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணனும். இந்த தண்ணி கொதிக்கிற கேப்ல நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்கிற வறுத்து வச்சிருக்கிற மாவுல வெண்ணீரை கலந்து மாவு தேவையான பதத்துக்கு கொண்டுட்டு வர போறோம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த மாவுல நல்லா ஆறிச்சு. இதல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உப்பு போட்ட இந்த சுடு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு इतनी तेली मेल ना ईर अल्वक ना उद्रि उद्रिया एल मवल ती पड़े मारे पेसेजे वेग वे अव रेडी पड़पर कुछ तेली पड़े अल्वक अंतमी ना पेसेजन इंब ना पदक पेसेजोन अडयाल अब மாவு அப்படி உருண்டை பிடிச்சோனா உருண்டை பிடிணும். திரும்ப அதை உத்து விட்டோனா இந்த மாதிரி உதிரி உதிரா ஆயிரணும். இப்போ நல்ல பக்குவத்துக்கு நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு இட்லி அவிக்கிற மூடியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ट्रांसफर पड़िया नम्लो तुम ना कुछ वचर निम्सम अलग और पद निम्स पाता ना पुट अलग रेडिया वेट पड़ो सैडल आवि ना वह वे नम्बर पुट ना वंदी अडयालम इंब तर पात्रल नम्लो केप पुट अलग रेडिया इम अफ पड़ इमान केप पुट रेडिया ना इतक बॉयल्ड एग अब सुंडल करी साइड डिश्शा रेडी पड़े नहीं वाड़पम पासीपयू वे सापा नहीं ट्राई पड़ी पांग एप्डी कमेंट्स உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தீனா ஜெரோன் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.